ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் ஜவ்வரிசி வச்சு க்ரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். வாங்க இந்த க்ரன்ச்சியான ஜவ்வரிசி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 250 ml கப்பில் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி இந்த மாதிரி வெள்ளை வெளியர்னு இருக்கக்கூடிய ஜவ்வரிசியை பார்த்து எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி கூட 1/2 கப் தண்ணீரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஜவ்வரிசி தண்ணீரில் 1 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். ஸோ பவுலை மூடி வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பவுலை ஓப்பன் பண்ணுறேன். ஜவ்வரிசி தண்ணீரெல்லாம் ஈர்த்து ஈரப்பதமாகவும் அதே நேரத்தில் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு பவுலில் சேர்த்துடலாம். கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், நல்லமிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் வறுத்த நிலக்கடலையை பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். இனி நாம் சேர்த்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவரிசி கூட நாம் சேர்த்த எல்லா பொருட்களையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 கையிலையுமே எண்ணெய் தடவிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் திரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்து 1 கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லேசாக நீக்கி விட்டோம்னா மேல் எழும்பி வந்துடும். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் வேக வச்சிடணும். அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். இந்த ஜவ்வரிசி ஃப்ரை சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.